அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 28க்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில் நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம செக் பண்ணக்கூடிய வகையில் நம்மளே பரிசோதிக்குள்ள வகையில் வந்துட்டு ஒரு 5 கொஸ்டின்கள் எடுத்து நம்ம சேனலினுடைய கம்யூனிட்டி டேபில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த லெவலில் நீங்கள் புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறத தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் வீடியோஸ் போடணும் அப்படின்ற எங்களுக்கு உத்வேகம் அளிக்கும். ஓகேங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் இவ்வளோ டீட்டெயிலாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழகத்தில் 10 ஆண்டுகளில் வந்து எத்தனை புலிகள் இறந்துள்ளதாக தேசிய புலிகள் வந்து காப்பகாவ ஆணையம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை புலிகள் சொல்லியிருக்காங்கன்னா 70 புலிகள், ஆப்ஷன் சி, 70 புலிகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் இறந்ததாக ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், இதை யார் வெளியிட்டா அப்படின்னா நம்ம சொன்னோம், தேசிய புலிகள் காப்பக ஆணையம் தான் வெளியிட்டாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை புலிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க, 264 புலிகள் வந்து தற்போதைய நிலவரப்படி இருக்குது. இதில் என்ன சார் தமிழ்நாடு 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மொத்த புலிகள் வந்து இருக்கிறதுல 10% புலிகளை தமிழ்நாடு கொண்டிருக்கு. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு 264 புலிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இது 10% அப்படின்னா 100% எவ்வளோ? 2460 புலிகள் அப்படின்னு இது ஏறத்தால தான், பட் அப்படி நான் சொல்ல வர 10% வந்துட்டு தமிழ்நாட்டில் இருப்பதாக அந்த இதில் கொடுக்கப்பட்டிருந்த பேப்பரில். அப்புறம் புலிகள் இறப்பு விதத்தில் தமிழகம் வந்துட்டு தேசிய அளவில் எத்தனை இடம் வகிக்கிறது அப்படின்னா 6வது இடம். அதாவது புலிகள் வந்து அதிகமாக இறக்கக்கூடிய விகிதத்தில் 6வது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சென்னை முதல் எந்த நகரத்திற்கு இடையே வந்து சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஆப்ஷன் டி, போக்குவரத்து. எந்த நகரம் சார்? போக்குவரத்து. ஓகேங்களா? அது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 27ஆம் தேதி. எங்கே அப்படின்னா எண்ணூர் காமராஜ் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் அப்படின்றவருடைய முன்னிலையில் தான் இது வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? எந்த திட்டத்தின் கீழ்னு கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. சாகர் மாலா திட்டம், இந்த மாதிரி வினாக்கள் தான் குரூப் 2 ஆக மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 1 மெயின்ஸ்கள்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அது சாகர் மாலா திட்டத்தின் கீழ் இருக்கப்படுகிறது. எது வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை துறைமுகம், டிபி வேர்ல்டு மற்றும் குளோபல் ஷிப்பிங் இவங்க ரெண்டு பேர் இணைந்து தான் அதை தொடங்குறாங்க. அதில் இருக்க ஒரு கண்டெய்னர் வந்து 100 முதல் 125 அடி வந்து ஒரு கண்டெய்னர் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்ம மெயின்ஸில் கூட கேட்கப்பட்ட காலை உணவு திட்டம். ஓகேங்களா? காலை உணவு திட்டம் நம்ம மெயின்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம் மெயின்ஸில் குரூப் 2ல. அட் த சேம் வந்து நம்ம மெயின்ஸில் கேட்டாங்க அது மாதிரி காலை உணவு திட்டத்தை வந்து நமக்கு கேட்பாங்கன்னு கண்டிப்பாக சொன்னோம். ஸோ கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இப்போ மேலும் 500 பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்திருக்காங்க. தொடங்கும் போது வந்து எத்தனை பள்ளிகள் தொடங்கினாங்கன்னு நான் வச்சுங்க, 1545 பள்ளிகளில் செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் முதல்வர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. எங்கே? மதுரையில் சிம்மக்கல் அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது மேலும் 500 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக எத்தனை பேர் வந்து இப்போ நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 3 பேர். யார் யாருன்னு பாருங்கள், நம்ம சினிமா நடிகை குஷ்பு இருக்காங்களே, குஷ்பு அவர்கள், மம்தா குமாரி, டெலினா கோங்டுப் அப்படின்ற 3 பேர் வந்துட்டு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் நியமன உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகள் வந்து இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 3 வருஷம் பதவியில் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு 65 வயசு ஆச்சு அப்படின்னா பதவியிலேருந்து விலகிடணும். ஓகேங்களா? இதுதான் ரூல்ஸு. சரி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போ தேசிய மகளிர் ஆணையம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அண்ட் வந்துட்டு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 5th கொஸ்டின், முதல்வர் கருணாநிதி காப்பீட்டு திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுங்க, எந்த ஆண்டு சார்? ஆப்ஷன் பி 2008. இதில் என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லீரல் அறுவை மாற்று சிகிச்சை வந்து நேற்று ஒருத்தருக்கு பண்ணியிருக்காங்க, ராஜீவ்காந்தி அறுவையெல்லாம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1505 பேருக்கு இது வரைக்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து கல்லீரல் அறுவை மாற்று சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. தமிழக அளவில் வந்து இந்திய அளவில் தமிழகம் வந்து இந்த விதத்தில் முதலிடத்தில் வகிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் கொடுத்தாங்க. இதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் அப்படின்னா முதல்வர் கருணாநிதி அந்த காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க, 2008. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் 2008லேருந்து கேட்குறாங்களான்னு நினைப்போம், கிடையாது. பேப்பரில் வரக்கூடிய விஷயத்தை தான் கேட்குறாங்க. அடுத்தது தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தினுடைய தலைவராக யார் சார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் ஏ மா வெங்கடேசன் தான் நியமிக்கப்படுறார். எத்தனாவது முறையாக அப்படின்னா இவர் 2வது முறையாக நியமிக்கப்படுறாரு. இவர் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 7வது கொஸ்டின், அக்னிபத் திட்டம் அப்படின்றது இதையும் நம்ம குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த அக்னிபத் திட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. அக்னிபத் திட்டம் அப்படின்றது 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அக்னிபத் திட்டம். 2022 ஜூன் 14
தொடங்கப்பட்ட திட்டம். இதில் சேருவதற்கான வயது எவ்வளவு அப்படின்னா 17.17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருந்துக்கலாம். இப்போ கொரோனானால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் சேர்ந்தோம் அப்படின்னா 4 வருடம் வந்து வேலை பார்ப்பாங்க. 4 வருடம் வேலை பார்க்குறாங்க, 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 25 பேரை மட்டும் வச்சுக்குவாங்க, 75 பேரை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா, சிறப்பாக செயல்படுக 25 பேரை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கவங்களெல்லாம் அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ்னால், இந்த அக்னிபத் திட்டத்தை எதிர்த்து வந்து நிறையா பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இது சரியான முறையல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதில் இருக்க அந்த கேஸ்லாம் முக்கியம் இல்லை, இதுதான் இம்பார்ட்டன்ஸ் முக்கியம். ஓகேங்களா, அடுத்து ஐசிசி மதிப்புமிக்க அணியில் வந்து T20 மதிப்புமிக்க அணியில் இந்தியாவை சார்ந்த எந்த நம்பர் பிடித்திருக்காங்க, இது வந்து மகளிருக்கான இது. ஓகேங்களா, இதில் வந்து ஆப்ஷன் ஏ ரிச்சா கோஸ் அவர்கள். இவர் என்ன பண்ணால் இந்தியாவில் உள்ள ஒரு பேட்டர், ஓகேங்களா, பேட்டிங். அவங்க வந்து இந்த இதில் வந்து இடத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது 9வது குவஸ்டின், தேசிய புரத தினம் அப்படின்றது எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிப்ரவரி 27 தான் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா அனைவரும் புரதத்தை எளிதாக அணுகல் அப்படின்றதா இந்த கருப்பொருள். ஓகேங்களா, அடுத்தது 10வது குவஸ்டின், நோய்சியஸ் ஓப்பன் சர்வதேச செஸ் சாம்பியன் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இனியன் பன்னீர்செல்வம். ஓகேங்களா, யார் நோய்சியஸ் ஓப்பனில் இனியன் பன்னீர்செல்வம். ஆக்சுவலாக வந்து நேத்து ஒரு நியூஸ் பார்த்தோம்மா, 80வது கிராண்ட் மாஸ்டராக விக்னேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார், அவருடைய பிரதர் யார் விசாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துருந்தோம். இவர் இன்றைக்கி என்ன அப்படின்னா இனியன் பன்னீர்செல்வம். ஓகேங்களா, இந்த இனியன் பன்னீர்செல்வம் இருக்கார்ல, ஆல்ரெடி ஒரு கிராண்ட் மாஸ்டராக, ஆமாம், 61வது கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் தான் இவர். ஓகேங்களா, இவர் வந்து 80வது கிராண்ட் மாஸ்டர். இப்போ இந்த விசாக் அப்படின்றவர் எத்தனை நேரத்தை நம்ம பார்த்தோம், 59வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா, ஓகே, இவர் வந்து எந்த இதை சார்ந்தால் தமிழ்நாட்டை சார்ந்த ஈரோடை சார்ந்தவர் தான். 61வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா பிரான்சில் உள்ள பாரிஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நிறையா இன்னைக்கு இருக்குது, பொறுமையாக ஒன்றா பாருங்கள். ஈரோடு கிழக்கில் வந்து 75% வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு, நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, 75% என்ன நடந்திருக்கு, வாக்குப்பதிவு இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு. திருமகன் ஈவேரா அப்படின்றவர் வந்து மறைஞ்சிருந்தார். ஸோ அதை முன்னிட்டு வந்து ஒரு இது வந்து இப்போ இடைத்தேர்தல் வந்து இப்போ நடந்துச்சு. இதில் என்ன நம்மளுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ எம்எல்ஏ நியமிக்கப்படுகிறார் அல்லது எம்பி நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா அவர் இறந்து விட்டாலோ அந்த இடம் காலியானாலோ எத்தனை மாதத்திற்குள் வந்துட்டு திரும்ப தேர்தலை நடத்த வேணும் அப்படின்னா 6 மாதத்திற்குள் நடத்த வேணும். இதுதான் கொஸ்டின் பாலிட்டி. ஓகேங்களா, அடுத்தது தமிழக பட்ஜெட் மார்ச் 20 வந்து கூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு சொல்லியிருக்காரு, மூ அப்பாவு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நம்ம வந்து பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் எப்படி சென்ட்ரல் பட்ஜெட் வந்து டீட்டெயில்டாக போட்டு மெயின்ஸில் கேட்டாங்களோ, ஸோ அதே மாதிரி ஸ்டேட் பட்ஜெட்டும் வந்துட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் டீட்டெயில்டாக போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்தது மீன்கள் இருக்குல்ல, மீன்களின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். மீன்களின் நோய் பற்றி அறிய புதிய செயலி வந்து மத்திய அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செயலியின் பேர் என்ன அப்படின்னா ரிப்போர்ட் ஃபிஷ் டிசீஸ் அப்படின்ற ஒரு செயலி அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து அறிவியல் பூர்வமாக மீன்களினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லும். ஓகேங்களா, இது யார் சார் பண்ணுறா அப்படின்னா காப்பீடு நிறுவனங்களுடன் இணைந்து இறால்களுக்கான காப்பீடு திட்டத்தை மத்திய வேளாண் ஆய்வுக்குழு உவர் நீர் மீன் வளர்ப்பு மத்திய நிறுவனம் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஏற்றுமதியில் எத்தனை இந்த மீன் சம்பந்தமான கடல்சார் பொருட்களை எத்தனை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு தெரிஞ்சுக்க, 120 நாடுகள். இந்த கடல்சார் பொருட்களை வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி வருவாய் இலக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 1,00,000 கோடி. ஓகேங்களா, அதே மாதிரி என்ன அப்படின்னா கடல்சார் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை ஐஐடி வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. மதுரை எய்ம்ஸ் இருக்குல்ல, மதுரை எய்ம்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்காதீங்க, ஒன்றும் கட்டப்படவில்லை ஆனால் வந்துட்டு வேறு இடத்துல செயல்படுது. ஓகேங்களா, மதுரை எய்ம்ஸ் வந்து வேறு இடத்துல வந்து செயல்படுது, தெரிஞ்சு வச்சுங்க. மதுரை எய்ம்ஸ் நடக்கவில்லைன்னு நினைக்காதீங்க, மதுரை எய்ம்ஸ் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேறொரு மருத்துவமனையில் செயல்படுகிறது. ஓகேங்களா, பட் வந்து இன்னும் அந்த சொன்ன இடத்துல கட்டப்படவில்லை. ஓகேங்களா, அதற்கான தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கார் யார் அப்படின்னா பிரசாந்த் லவானியா அப்படின்றவர், தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மதுரை எய்ம்ஸ்க்கான அறிவிப்பு எப்போ சார் விட்டாங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு விடப்பட்ட அறிவிப்பு. 2018ஆம் ஆண்டு இடம் வந்து மதுரையில் இருக்க தோப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து இடம் வந்து செலக்ட் பண்ணாங்க. அதற்கான அடிக்கல் வந்து 2019ல் நாட்டப்பட்டுச்சு, ஆனால் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை. பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னா கர்நாடகா சிவமொக்கா இருக்குல்ல, கர்நாடகாவில் சிவமொக்கா என்னும் இடத்துல வந்து விமான நிலையம் புதிதாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைத்துள்ளார் எஸ்ஆர்டே. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடந்த 9 வருடங்கள் மட்டும் 74 விமான நிலையங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. 2014லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 74 விமான நிலையங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது ஒரு பெருமையாக சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே இந்தியாவில் 70 விமான நிலையங்கள் தான் இருந்துச்சு, ஆனால் வந்து கடந்த 9 வருஷத்தில் மட்டும் நாங்கள் 74 விமான நிலையம் கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க.
அடுத்து நாகாலாந்து தேர்தலினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் 83.63%, மேகாலயா 75%. தேர்தல் வாக்குப்பதிவுலாம் கேட்பாங்களா அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து குரூப் ஃபோர் போங்களா சொன்னோம், அதனால் எதுக்கு நம்ம விடணும் அப்படின்றத எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா. அடுத்து ஸ்பெயினில் வந்து பாரா பேட்மிண்டன் வந்து நடந்துச்சு, அதில் வந்து 18 பதக்கங்களை இந்தியாவை சேர்ந்தவர்கள் வாங்கியிருக்காங்க, 4 கோல்டு 7 சில்வர் 7 வெண்கலம் ஓகேங்களா. அடுத்தது உலக டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டென்டர் அப்படின்ற ஒரு போட்டி வந்து எங்கே சார் நடைபெற்றுச்சு அப்படின்னு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. கோவாவில் நடைபெற்றுச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. இந்திரதனுஷ் என்பதை பற்றி கொடுத்துருந்தாங்க, என்ன அப்படின்னா இந்திரதனுஷ் என்பது என்ன அப்படின்னா ஒரு தடுப்பூசி திட்டம் ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 2019 வரை வந்துட்டு கிராமப்புறத்தில் மட்டும் 3 கோடி வீடுகளுக்கு வந்து குடிநீர் குழாய் வந்து இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது எந்த திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் ஓகேங்களா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 கோடிக்கு மேலே செலவாயிருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிரிட்டன் இருக்குல்ல, பிரிட்டனில் திருமண வயது வந்து உச்சவரம்பு பண்ணியிருக்காங்க. 16 வயதில் இதுக்கு முன்னாடி இருந்ததை இப்போ 18 வயது வர திருமண வரம்பு உயர்த்திருக்காங்க. கேட்பாங்க கொஸ்டின், எந்த நாட்டில் திருமண வயது சமீபத்தில் உயர்த்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன். அடுத்தது மனதின் குரல் அப்படின்றது நிகழ்ச்சி தெரியும், மன் கி பாத் அப்படின்றது பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு ப்ரோக்ராமு. இது வந்து எல்லா மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், எப்போ கடைசி சண்டேல வந்து நடக்கும். ஸோ இந்த வாரமும் சண்டேல நடந்திருக்கு 98வது மனதின் குரல் நிகழ்ச்சி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க, 2014 அக்டோபர் 14 ஒரு தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஓகேங்களா. இதில் வந்து என்ன இவர் பேசியிருக்காரு அப்படின்னா இ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை பற்றி பேசியிருக்காரு. இது எப்போ இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டது, நவம்பர் 2019. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய மருத்துவ சேவை தான் இந்த இ சஞ்சீவினி ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சு, இது எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ.